கரூர் அரசு தொடக்கப் பள்ளி கற்பித்தலில் புதிய வழிமுறைகளை கையாண்டு அரசு பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக விளங்கி வருகிறது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் நகராட்சி ஒன்றியம் மேட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு வரும்போது எட்டு வகையான வணக்கங்களை கூறி வரவேற்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பள்ளிக்கு வந்தவுடன் தோப்புக்கரணம் போடுவதை மாணவர்கள் உடற்பயிற்சியாக எடுத்துக்கொண்டு உற்சாகமாக செய்து வருகின்றனர். இதனால் மாணவர்கள் காலை முதல் மாலை வரை சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் கற்று வருவதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். நரம்பு அப்படியே மூளைக்கு போய் மூளை வந்து ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா இருக்கு. சரியா? ஓகேவா? 1, 2, 3, 4. காலையில வந்தோடனே குட் மார்னிங் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு படிக்கலே இன்ட்ரெஸ்டா இருக்கும். படிக்கும் போது கம்ப்யூட்டர் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. தோப்புக்காரெல்லாம் போட வைப்பாங்க. தோப்புக்கார போட்டா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், படிக்கிறதும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்மார்ட் கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. லீவ் போடாம ஸ்கூலுக்கு வந்தா தவறாமல் பிரைஸ் தருவாங்க. காலையில மாணவர்கள் பள்ளிக்கு வரும் பொழுது கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கிறதுனால பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலையில இருந்து வருவாங்க. அவர்களுக்கு கற்பித்தலின் மேல ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த குட் மார்னிங் ஆக்டிவிட்டியை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நமது பள்ளியில் ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவனே கல்லூரி புத்தகத்தை ஆங்கில புத்தகத்தை படிக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு கற்பித்தலானது நம்ம பள்ளியில் நடைபெற்று வருகின்றது. இயற்கையோடு இணைந்த கற்பித்தலை ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பள்ளி வளாகத்துல 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்த்து வச்சிருக்கிறோம். இந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சொட்டு நீர் முறையை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் வந்து நீரை மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் மாணவர்கள் மனதில் விதைக்கணும் அப்படிங்கறதுக்காக சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்திட்டு இருக்கோம்.